நமஸ்தே, வணக்கம் மாணவர்களே. நான் உங்கள் தமிழாசிரியை ரமாதேவி. சென்ற வாரம் என்ன காணொளி பார்த்தோம், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சென்ற வாரம் இலக்கண பகுதியிலிருந்து இணைப்பு சொற்கள், இடுகுறிப்பெயர், காரண பெயரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த வாரம் நமது காணொளி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கண பகுதியிலிருந்து அடுக்கிற ரெட்டை கிளவி வழிவு சொற்கள், ஒரு சொல் இரு பொருட்களை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தோட கற்றல் நோக்கம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாமா? தொடரில் அடுக்கு தொடர் இரட்டை கிளவியை அறிந்து பயன்படுத்துதல். ஒரு தொடர்ல இருக்கக்கூடிய அடுக்கு தொடர் என்னென்ன, இரட்டை கிளவி என்னென்ன, அதை பத்திலாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா, தொடரில் உள்ள வழிவு சொற்களை அறிந்து பிழையின்றி எழுதுதல். ஒரு தொடர்ல கொடுத்துருக்கக்கூடிய பிழையான சொற்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு அதை எப்படி நம்ம பிழை இல்லாம எழுதுறது, அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சொல்லுக்குரிய இரு பொருட்களை அறிந்து பயன்படுத்துதல். இப்ப நிறைய சொற்களுக்கு ரெண்டு பொருட்கள் இருக்கும் இல்லைங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, படி, படித்தல், மாடிப்படி, இந்த மாதிரி நிறைய ஒரு சொல்லுக்கான இரு பொருட்கள் இருக்கு, அதை பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு முறையும் பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கருத்துக்களை தெரிஞ்சுப்போம் அப்படிதானே? இந்த முறை நம்ம யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, விவேகானந்தரினுடைய வீர மொழிகளை தெரிஞ்சுக்க போறோம். அளவற்ற ஆற்றல், பெரும் ஊக்கம், அளவு கடந்து அஞ்சாமை, அளவில்லாத பொறுமை, இவையே நமக்கு தேவை. நமக்கு என்னென்ன தேவைன்னு சொல்றாரு பாருங்க. அளவற்ற ஆற்றல், நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். பெரும் ஊக்கம், நம்மளே வந்து ஊக்கப்படுத்திக்கணும். இந்த வேலையை என்னால செய்ய முடியும், என்னால எல்லா வேலையும் பண்ண முடியும் அப்படின்ற நம்மளே ஊக்கப்படுத்திக்கணும். அளவு கடந்த அஞ்சாமை, எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. அளவில்லாத பொறுமை, நம்ம எப்பயுமே பொறுமையாகவே இருக்கணும். இவைதான் நமக்கு தேவைன்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறியிருக்காரு. பாடத்துக்கு போலாமா? இரட்டை கிளவி அடுக்கு தொடரை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா என்ன அப்படின்னு பாருங்க. ஒரு சொல் தனித்து பொருள் தந்து, ஒரே ஒரு சொல் தனியா வந்து பொருளை கொடுத்துட்டு அதே சொல் மீண்டும் அடுக்கி வருவது அடுக்கு தொடர் ஆகும். ஒரு சொல் தனியா வரும்போது ஒரு பொருளை தரும், அதே சொல்லு மறுபடியும் அடுக்கி வரும்போது, மறுபடியும் அதுக்கு பக்கத்திலே வரும்போது அதை நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், அடுக்கு தொடர்னு சொல்றோம். இங்க பாருங்க, இந்த அடுக்கு தொடர் வந்து எந்தெந்த பொருட்கள்ல வருதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அசைநிலை, விரைவு, வெகுளி, அச்சம், உவகை, அவலம், இசைநிறை முதலிய பொருட்கள்லாம் வருமா. இங்க கீழே உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்க வா வா வா, இது வந்து பாத்தீங்கன்னா விரைவினால நம்ம சொல்லக்கூடிய அடுக்கு தொடர்ந்து சொல்லலாம். அதுக்கடுத்து தீ 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 தீனா நெருப்பு, நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கு. சோ அதை பார்த்தோடனே உங்களுக்கு வந்து என்ன வருது, முதல்ல ஒரு பயம் வருது. பயம் வந்தோடனே நம்ம என்ன பண்றோம், தீ 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 தீன்னு கத்துறோம் இல்லையா? அச்சத்தால் வந்த இல்லைன்னா வந்து விரைவினால் வந்த அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, பாம்பு. பாம்பை பாக்குறீங்க, கிட்டக்க பாக்குறீங்க, பார்த்தோடனே உங்களுக்கு என்ன பண்றோம், நம்ம பாம்பு 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 பாம்புன்னு கத்துறோம் இல்லையா? சோ ஒரு ஸ்டெப்பனா ஒரு இடத்துல நம்ம நின்னுட்டு பாம்பு வந்திருக்கு, ஏன்னா பாம்பு வந்தா இப்படி அப்படி ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல நின்று கத்துவோம் இல்லையா, அசைநிலை. அதுக்கடுத்து போ போ போ, சீக்கிரமா போ, சீக்கிரமா போனா இந்த பஸ்ஸை புடிச்சிடலாம், விரைவினால வந்த அடுக்கு தொடர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப அடுக்கு தொடர்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? பிரிக்கும்பொழுது பொருள் தரதா இருக்கணும், அந்த சொல்லுக்கு முழு பெயர் கொண்டதாக அமையணும். சரிங்களா? அடுத்தது இரட்டை கிளவி. இரட்டை கிளவினா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இரட்டை அப்படின்னா ரெண்டுன்னு பொருள். இரட்டை என்ன, என்னன்னு பொருள், ரெண்டுன்னு பொருள். கிளவி என்றால் சொல். அப்ப இரட்டை கிளவினா என்ன, இரண்டே சொற்கள் மட்டும்தான் வரும், அதுக்கு மேல வராது. இரட்டை கிளவில எத்தனை சொற்கள் வரும், இரண்டே சொற்கள் மட்டும்தான் அமையும். இங்க பாருங்க, இரட்டை கிளவி ஒலி குறிப்பு, விரைவு குறிப்பு, வியப்பு குறிப்பு, சின குறிப்பு போன்ற குறிப்புகளை உணர்த்தி வரும். என்னென்ன, ஒலி குறிப்பு, சத்தம். பாத்துல தண்ணி ஓடும் போது என்ன சத்தம் கேட்கும், சல 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 சலன்னு சத்தம் கேட்கும் இல்லையா? அதுக்கடுத்து விரைவு குறிப்பு, விரைவா போ. இப்ப வந்து மரம் ஒண்ணு கீழே முறிஞ்சி விழுதுன்னா அதோட சத்தம் எப்படி இருக்கும், மடமடன்னு இருக்கும்.
அதே மாதிரி வியப்பு குறிப்பு, சினக்குறிப்பு இது எல்லாத்தையுமே உணர்த்தி வரக்கூடியதாக இருக்கும். இங்க பாருங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன், படபட, சலசல, கலகல, தட தட, இந்த மாதிரி இரண்டு சொற்களை மட்டுமே பெற்று வரும் இரட்டைக்கிழவி. இங்க பாருங்க ரெண்டுத்துக்கும் வேறுபாடு மாதிரி நான் இங்க காமிச்சிருக்கேன். இரட்டை கிழவி எப்பொழுதும் இரட்டை சொல்லாகவே வரும். அடுக்கு தொடர் ஒரு சொல் இரண்டு முறைக்கு மேல் அடுக்கி வருவது, ரெண்டு மூணு நாலு முறை கூட வந்து என்ன பண்ணலாம், அடுக்கு தொடர சொல்லலாம். சரிங்களா, இங்க பாருங்க இரட்டை கிழவி இரட்டை சொல்லாக வரும், அடுக்கு தொடர் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும். தனித்தனியே பிரித்தால் பொருள் தரவே தராது. இங்க தனித்தனியே பிரித்தாலும் பொருள் தரும். ரெண்டுத்தையும் தனியா எத்தனை இருக்குதோ அத்தனையும் தனியா பிரிச்சானாலும் பொருள் வரும் அடுக்கு தொடர்ல. அடுத்தது இரண்டு முறைக்கு மேல் அடுக்கி வராது, ரெண்டே முறைதான் வரும், அதுக்கு மேல வரவே வராது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முறைக்கு மேல அடுக்கி வரும். இப்ப தீ 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 தீன்னு சொல்லும் போது ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு முறை சொல்லுவோம் இல்லையா, இரண்டு மூன்று நான்கு ஐந்து முறைக்கு மேல கூட அடுக்கு தொடர் வரும். ஆனா இரட்டை கிழவி என்ன பண்ணாது, ரெண்டு முறை மட்டும்தான் வரும், அதுக்கு மேல வராது. சரிங்களா, இங்க பாருங்க உங்களுக்கு இங்க ஒரு பயிற்சி கொடுத்துருக்க. சலசலக்கும் நீரோடையில் பயந்து பயந்து மான் ஒன்று மலங்க மலங்க சுற்றி பார்த்து மச மசவென நிற்காமல் மடமடவென நீர் பருக. இந்த பாட்டுல நாலு வரி மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இந்த நான்கு வரிகள்ல எது இரட்டை கிழவி எது அடுக்கு தொடர்ந்து உங்க புத்தகத்துல எடுத்து எழுதுங்க பாக்கலாம். எழுதிட்டீங்களா மேம்? உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க. அடுக்கு தொடர் என்னன்னு பாத்தீங்கன்னா பயந்து பயந்து மலங்க மலங்க. இரட்டை கிழவி பாருங்க சலசல மச மச மடமட. எத்தனை பேர் சரியா செஞ்சீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாராட்டுக்கள். அடுத்த தலைப்பு வழுவு சொற்கள். வழுவு சொற்கள்னா என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இங்க பாருங்க நாம பேசுறதையே அப்படியே எழுதுறோம் சில சமயத்துல இல்லையா. இதனால கொச்சை சொற்கள்லாம் வந்து தொடர்ல வந்து இடம்பெற்று நம்முடைய மொழி வளம் கெடுகிறது. நம்ம பேசுற மாதிரி அப்படியே வந்து என்ன பண்ண முடியாது, புத்தகத்துல எழுத முடியாது. அதற்கான மொழி நடையை கொண்டுதான் நம்ம எழுதுறோம். சரிங்களா, இந்த குறைய தவிர்க்கதான் கொச்சை சொற்களுக்குரிய சரியான சொற்களை தெரிந்து கொள்வது இன்றியமையாததாகும். மொழி வளம் கெடுவதனாலதான் இந்த கொச்சை சொற்களை தவிர்த்து நம்ம வந்து சரியான சொற்களை எழுதணும். அத பத்தி தெரிஞ்சுக்கணும் முதல்ல. சரிங்களா, பாக்கலாமா அத? இங்க பாருங்க வழுவு சொற்களும் கொடுத்திருக்கு, அதுக்கான தமிழ் சொற்கள் சிலவும் கொடுத்திருக்கேன் பாருங்க. உசிர் அப்படின்னா உயிர், ஒருத்தன் ஒருவன், கடகால் கடைக்கால், முயற்சித்தார் முயன்றார், என்ன எண்ணெய், சிகப்பு சிவப்பு. இந்த மாதிரி வழுவு சொற்களுக்கான சரியான தமிழ் சொல்லை அறிந்து நாம் எழுதும் போது சரியாக எழுதணும். சரிங்களா, அதுக்காக தான் நமக்கு இந்த பயிற்சி வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இங்க நான் சில வழுவு சொற்கள் கொடுத்திருக்கேன், இதற்கான தமிழ் சொற்கள் என்னன்னு உங்களால கண்டுபிடிச்சு எழுத முடியுதா பாருங்க. இந்த பயிற்சியை நீங்க வந்து உங்க வகுப்பீட்டுல செய்யுங்க பாக்கலாம். எல்லாரும் எழுதிட்டீங்களா? இதுக்கான விடை மேம் இங்க கொடுத்துருக்க பாருங்க. வழுவு சொல் தமிழ் சொல், ஊரளி ஊருளி, ஒருத்தன் ஒருவன், வண்ணத்தி பூச்சி வண்ணத்து பூச்சி, என்ன எண்ணெய், இரும்பல் இருமல். யாரு இனிமே எனக்கு இரும்பல் வந்ததுன்னு சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லணும், இருமல் வந்தது. அண்ணா கவுறு அப்படி சொல்லக்கூடாது, அரைஞான் கயிறு. பதனி பதநீர். பேட்டின்னு சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லலாம், நேர்காணல். ஒத்தடம் ஒற்றடம், கவுறு கயிறு. இந்த மாதிரியான தமிழ் சொற்களை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சொல் இரு பொருட்கள். ஒரு சொல்லுக்கான இரண்டு பொருட்கள் என்னென்னன்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? பாருங்க ஒரு சொல்லுக்கு இரண்டு அர்த்தங்களை தரக்கூடிய சொற்களை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம். ஒரு சொல்லுக்கு
இரு பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரே ஒரு வேர்டு, அதுக்கு எத்தனை மீனிங் இருக்கா? ரெண்டு பொருள் இருக்கா. இங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. படி, நூலைப்படி, மாடிப்படி. நூலைப்படினா புத்தகத்தை படிக்கணும், மாடிப்படினா நம்ம மாடியில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகள். சரிங்களா? இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, படி படினா என்னென்ன? மாடிப்படி, படித்தல். அடுத்து ஆறு. ஆறு என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? எண்ணும் ஆற்று நீரையும் குறிக்குது. அடுத்து பாருங்க, சமயம். சமயம் எதை எதை குறிக்குது? நேரம் மற்றும் மதத்தை குறிக்கிறது. அடுத்தது மலை. மலை வந்து எதை எதை குறிக்குது பாருங்க? மலைத்தல் மற்றும் குன்று. அடுத்துதான் திங்கள். திங்கள் எதை எதை குறிக்குது பாருங்க? கிழமையையும் சந்திரனையும் குறிக்கிறது. அதுக்கடுத்து பார். பார் என்பது பூமி பார்த்தல் என்ற பொருளை குறிக்குது. அடுத்து மதி. மதினா நிலா மற்றும் அறிவினை குறிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான். நான் என்பது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கயிறு மற்றும் வெட்கம் என்ற பொருளினை தருகிறது. அடுத்தது நகை. நகை என்பது எந்த பொருளை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆபரணம் மற்றும் சிரிப்பினை குறிக்கிறது. அடுத்தது தடி. தடி என்பது கைத்தடி மற்றும் தடித்த என்ற பொருளினை தருகிறது. அடுத்ததா மாலை. மாலை என்பது சரம் மற்றும் அந்தி வேலையை குறிக்கிறது. சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்கேன். ஒரு சொல்லுக்கான இரு பொருட்கள் என்னென்னத இந்த உதவி பெட்டி துணை கொண்டு நீங்க வந்து செஞ்சிருக்கணும். இதையும் நீங்க வந்து எதுல எழுதியிருக்கணும்? வகுப்பேட்டில தான் எழுதியிருக்கணும். சரிங்களா? என்ன மாணவர்களே, இந்த காணொளி மூலம் நீங்கள் அடுக்கு தொடர் இரட்டை கிளவினா என்ன என்பதை பற்றியும், வழுவு சொற்களை நீக்கி பிழையில்லாமல் தொடர்களை நம்ம வந்து எழுத பழகிக்கணும். இறுதியாக ஒரு சொற்களுக்கான இரண்டு பொருட்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? மீண்டும் இதே போல் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.